தமிழ் பேசும் அனைத்து நல்லவளங்களுக்கு வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். இந்த நெய்யில் வந்து நான் ஒரு கப்பு தேங்காய் போடுறேன். தேங்காவை வந்து நம்ம கொஞ்சம் வணக்கிக்கலாம். அதே கப்பில் கொஞ்சம் அவல் எடுக்கிறேன். அவல் வந்து ரெட் அவல் எடுக்கிறேன். இதே நம்ம வந்து இந்த நெய்யில் வணக்கிக்கலாம். கொஞ்சம் கேஷ்நட் எடுக்கலாம். இதையும் நம்ம வணக்கிக்கலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் நம்ம வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 நேந்திரப்பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட் பண்ணி வச்ச நேந்திரப்பழத்தை நம்ம இதில் போட்டு வணக்கிக்கலாம். இப்போ இது வந்து 5 நிமிஷம் நம்ம வந்து வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வெல்லம் பவுடர் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் நல்ல வெல்லமாக நம்ம வாங்கணும். பேக்கெட் வெல்லம் அப்போ தான் அதில் கல் இல்லாமல் இருக்கும். இதில் நான் வந்து 1/3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்க போகிறேன். இது போட்டு வந்து கொஞ்சம் ஈரம் மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து நல்லா கணிஞ்சு நல்லா நம்ம வந்து கிளறிட்டே இருந்தால் சரியாகிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா கலரும். பாசிப்பயிறு நான் ஊற வச்சு குக்கரில் போட்டு 2 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம இதை நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறில் கொஞ்சம் உப்பு போட்டாலும் தப்பு இல்லை. உப்பு போட்டாலும் பரவாயில்ல. இது வந்து ஸ்வீட்டு தான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் 1/4 ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு கலருக்காக இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகரெல்லாம் ஒன்று ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இது வந்து நம்ம கடலை மாவு கூட கலக்கி இதே மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் மைதா அரிசி மாவு தான் கலக்கியிருக்கேன். தண்ணி இப்போ இது கொஞ்சம் ஆறிச்சு. இது நம்ம வந்து நல்லா உருட்டையாக உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. இது இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் வணக்கினத்தனை தேங்காய் பழம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சைப்பயிறு பாசிப்பயிறு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதை மாதிரி நம்ம எல்லாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து உருட்டி வச்சாச்சு. இது இப்படியே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கலக்கி வச்சுருக்கிற மைதா அரிசி மாவு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இதில் நம்ம வந்து உணவு போட்டுடலாம். நம்ம வந்து நல்ல குழியான ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பரந்த பாத்திரத்தில் ஊற்றுனா நிறைய ஆயில் மிச்சமாகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி குழியான பாத்திரத்துலேயே ஊற்றிட்டணும். நம்ம வந்து ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நான் எடுத்துடுறேன். நாங்கள் வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்கோம். பொட்டிக் வச்சதுனால இப்போ டைம் இல்லை வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்லர் மட்டும் இருக்கும்போது நிறைய டைம் இருந்தது. இப்போ உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.